பங்களாதேஷுடன் விரிவான இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் குறித்து இந்தியா விரைவில் பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்தியா வந்துள்ள பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் வெளியிட்ட கூட்டறிக்கையில் அவர் இதனை கூறியுள்ளார் அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார் புதுதில்லி ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் அனைத்து வகையிலான தொடர்பு எரிசக்தி நீர்வளம் வர்த்தகம் மற்றும் முதலீடு எல்லை மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு மேம்பாட்டு ஒத்துழைப்பு பிராந்திய மற்றும் பன்னோக்கு விஷயங்கள் இடம்பெற்றன பேச்சுவார்த்தையின் முடிவில் நதிநீர் பங்கீடு ரயில்வே அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஏழு ஒப்பந்தங்கள் இரு தலைவர்களின் முன்னிலையில் கையெழுத்தாகின பிரச்சாரதிக்கும் பங்களாதேஷ் தொலைக்காட்சிக்கும் இடையிலான ஒளிபரப்பு ஒத்துழைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தமும் ஒன்றாகும் முன்னதாக இருதரப்பு பேச்சுவார்த்தையை தொடர்ந்து மைத்ரி சூப்பர் அனல்மென் திட்டத்தின் முதலாவது அலகை திறந்து வைத்தன இந்தியாவின் நிதி சலுகை மூலம் இந்த திட்டம் கட்டமைக்கப்படுகிறது ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த இரு தலைவர்களும் கூட்டறிக்கை வெளியிட்டனர் குஷியாரா நதிநீர் பங்கீட்டுக்கான முக்கியமான ஒப்பந்தம் கையெழுத்தானதாக பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி கூறினார் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியாவின் அசாம் மாநிலமும் பங்களாதேஷின் சில்ஹெக் பிராந்தியமும் பயன்பெறும் இந்தியா பங்களாதேஷ் எல்லை நெடுகிலும் ஐம்பத்தி நான்கு ஆறுகள் ஓடுவதாக குறிப்பிட்ட பிரதமர் பல நூற்றாண்டுகளாக இருநாட்டு மக்களின் வாழ்வாதாரமாக அந்த ஆறுகள் திகழ்கின்றன என்றார் ऐसी 54 नदियां हैं जो भारत बांग्लादेश सीमा से गुजरती है और सदियों से दोनों देशों के लोगों की आजीविका से जुड़ी रही है ये नदियां इनके बारे में लोक कहानियां लोकगीत हमारी साझा सांस्कृतिक विरासत के भी साक्षी रहे हैं आज हमने कुश्यारा नदी से जल बंटवारे पर एक महत्वपूर्ण समझौते पर हस्ताक्षर किए हैं इससे भारत में दक्षिण असम और बांग्लादेश में सिलहट क्षेत्र को लाभ होगा